நாங்கள் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதே இதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இது தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள். இது நல்லா ஒரு கோட்டிங் வர்ற மாதிரி வரவிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். கடாயில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் காஞ்ச உடனே உருளைக்கிழங்கு அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் காஞ்ச உடனே கொஞ்சம் பூண்டு, எல்லாம் ஃபைவ் ஃப்ளேவரும் வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இதில் சில்லிக்காய், உப்பு பார்த்து போட்டுருங்க. எல்லா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். உருளைக்கிழங்குலேயும் உப்பு போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இது ட்ரை மஞ்சூரியன் வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விட் ஆக்கி வச்சுருக்கிறேன். இதை இப்போ இதில் ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கு ஆலு மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெங்காயத்தால் கிடச்சதுன்னா இது மேலே போட்டுக்கலாம். நான் இப்போ இது மேலே கொத்தமல்லியில் தான் போட போகிறேன்.